தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காமெடி ரோலில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லி. இவர் வந்து கோலமாவு கோகிலா அப்படின்ற படம் மூலமாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா பீஸ்ட், ஜெயிலர் அப்படின்னு நிறைய மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து சீரியல் ஆக்ட்ரஸான சங்கீதா அப்படின்றவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி மேரேஜ் ஆனது முடிஞ்சிச்சு. ஸோ கோயில் வச்சு ரொம்ப சிம்பிளாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஒரு ரிசப்ஷனும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மைசூரில் ஒரு கோயிலில் வச்சு ரொம்ப சிம்பிளாக மேரேஜாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இவர் வந்துட்டு நிறைய படங்களில் பிஸியாக இருக்கனால இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தான் வந்து இவர் வந்து கல்யாணத்துக்கே வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக ஷூட்டிங்லாம் அவருக்கு போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு வருஷத்துலேயே 10-11 படங்களில் கமிட் ஆகி இவர் நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியான ஆக்டராக இருக்காரு ரெடின் கிங்ஸ்லி. ஸோ இவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே கரெக்டாக வந்து மேரேஜ் டைமில் தான் வந்திருக்காரு. ஸோ உடனே கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனும் பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷனுக்கு ஒய்ஃப் சங்கீதா வந்துட்டு ஒரு ராயல் ப்ளூவில் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்மலில் ப்ளூ ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் வியர் பண்ணியிருக்காரு. இவங்களோட மேரேஜ்க்கு இவங்களோட க்ளோஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட ரிசப்ஷனுக்கு தான் சில சினிமா செலிப்ரிட்டிஸும் இவங்களோட ஃபேமிலிஸும் கலந்துக்கிட்டாங்க. ரெடின் கிங்ஸ்லி மற்றும் சங்கீதாவோட இந்த மேரேஜ் மற்றும் ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. இவங்களுக்கு நிறைய பேர் விஷஸ் கன்வே பண்ணியிருக்காங்க. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு இவங்க திரும்ப அவங்க ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சன் டிவியில் ஆனந்தராகம் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப வந்து அவங்க ஷூட்டுக்கு வந்திருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி அவர்களும் அவரோட மூவி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெடின் கிங்ஸ்லி அவங்க மனைவியோட சேர்ந்து டான்ஸாரு. இந்த க்யூட்டான வீடியோ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் ஸ்டேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.